எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோஸ் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு பெரிய துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 ஸ்பூன் மிளகு, மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. அடுத்து 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல 4 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு தனியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதையும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. நான் பவுடர் அப்படின்றதுனால வறுத்துக்கல. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. குக்கரில் தாங்க செய்ய போகிறோம், அதனால் குக்கரில் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையும் வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழம்போட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரெக்டாக 5 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாங்க, கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விடுங்கங்க. எனக்கு 5 விசிலில் கறி நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்புடன், யாழிசை.